Hi everyone, I am Dr. Satish. Now we are going to standard mathematics 5.5 and 6th problem. This is a theoretical problem. This is an option or outlook. This is a nuclear cooling tower. If you look at the tower shape, it is a hyperbola shape. The top and bottom of the tower, there are 2 points. That is S and R. Okay, let's check. Now we are going to look at the distance. It is 150, that is PQ. அதுல வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா அது 115 கொடுத்துறாங்கல அது பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படி சொன்னீங்க இப்போ CQ வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம y னு எடுத்துட்டோம்னா இந்த CP ஓட டிஸ்டன்ஸ் வந்து இதுல இருக்க half of அப்படி சொல்லி கொடுத்துறாங்க சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் half of y னு வெச்சுக்கறோம் அப்ப இதல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க இது ஒரு 1 இது ஒரு half அப்படி வந்து பாத்தீங்கன்னா 3/2 y is equal to 115 வரும் இதல இருந்து y ஓட வேல்யூ கன்சிடர் பண்ணீங்க என்ன வரும் 300 divided by 3 னு வரும் கேன்சல் பண்ணீங்க அப்படினா உங்களுடைய ஆன்சர் வந்து 100 மீட்டர் அப்படி சொல்லி வந்துரும் அப்போ y ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வந்துச்சு 100 னு வந்துரும் இது வந்து நீங்க x1 னு வெச்சுக்கலாம் இது x2 னு வெச்சுக்கங்க இதோட வேல்யூ 100 அது டெப்த்ல இருக்குறதனால -100 சரியா இதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படி சொன்னீங்கனா சென்ட்ரிக் மேல இருக்குறதனால half ன்றதனால 100 ல half வந்து உங்களுக்கு 15 வரும் அப்ப நீங்க இந்த பாயிண்ட வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாயிண்டை எடுத்துட்டு நீங்க இந்த ஆல்ரெடி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க இந்த ப்ராப்ளத்துல गिवन ஒரு ஈக்குவேஷனையும் கொடுத்துட்டாங்க அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ இந்த பாயிண்ட வந்து நம்ம இதல இன்குளூட் பண்ணலாம் So, put the point. Now, the problem is aim and not be so now diameter way. No, other carbon bottle today and the tower today diameter on the way. No, so either number radius can put the two or one to one diameter. So, either aim problem today. You know, there is a string. So, if you put the point on the end of point, pull on x1, comma 50. Abding another number, pull on the body number again. Our burning in our room x1 square divided by 30 square minus in our burning 50 square divided by 44 squared equal to 1 and 1. So, if you have x1 squared, you can see that. Then, you can see that 30 cross. Then, 30 squared into 1 plus 50 squared by 44 squared. That's what I'm saying. இந்த ப்ராப்ளத்த வந்து சிம்பிளா பண்ணா ரொம்ப பெருசா காட்டும் அதனால வந்து நான் சிம்பிளாவே நான் சொல்லி முடிச்சறேன் சரிங்களா அதான் வந்து இந்த ப்ராப்ளத்த வந்து சின்னதாவும் காட்டி ஈஸியாவும் உங்களுக்கு புரியும் சரிங்களா சரி இப்போ என்ன பண்ணி ராஸ் பண்ணிக்கங்க அப்ப என்ன வரும் x1 ஸ்கொயர் டிவைடட் பை 30 ஸ்கொயர் டிவைடட் பை என்ன வரும் 44 ஸ்கொயர் நீங்க அதை ராஸ் பண்ணிடுவீங்க என்ன வரும்னா 44 ஸ்கொயர் + 50 ஸ்கொயர் அப்படி சொல்லி வரும் இப்போ இதுல இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படி சொன்னீங்கனா இந்த ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கனா இதோட ஆன்சர் என்ன வரும்னா 4436 அப்படி சொல்லி வரும் சரியா இப்போ இதில இருந்து நம்ம x1 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம் இப்போ x1 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணினா என்ன வரும்னா 30 ஸ்கொயர்னா உங்களுக்கு என்ன வரும் 30 44 ஸ்கொயர்னா உங்களுக்கு என்ன வரும் 44 சரிங்களா இப்போ இதுக்கு வந்து நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கனா இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படினா 66.6 னு சொல்லி வரும் சோ இத மைண்ட்ல வெச்சுக்கங்க சோ இத நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படி சொல்லி பாத்தீங்கனா 45.41 அப்படி சொல்லி வரும் சரிங்களா இப்போ இது இப்போ 45.41 கண்டுபிடிச்சிட்டீங்களா இப்போ இத நீங்க என்ன பண்ணலாம் அப்படி சொன்னா 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப 2 ஆ அப்புறம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2x1 அப்ப 2 ஆ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் 45.41 இன்டு 2 போட்டா என்ன வரும் 2 8 10 ரிமைனிங் 1 8 + 1 9 அப்ப 90.82 மீட்டர் அப்படி சொல்லுவோம் இது வந்து டாப் அந்த டவருடைய டாப்புடைய டயாமீட்டர் சரியா இந்த டயாமீட்டர் வந்து அப்ப டாப்போட டயாமீட்டர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சரியா சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படி சொல்லலாம் विषय तो भी इधर वन्दे निगे वन्दे ऐना पढ़ना पड़ेगा अपना इधर लंदू पढ़ेगा अपने ना और बोलेंगे x2 स्क्वायर डिवाइड बाय 30 स्क्वायर माइनस इधर का वैल्यू 100 माइनस 100 स्क्वायर ना 100 ना अपना और 100 स्क्वायर डिवाइड बाय 44 स्क्वायर इक्वल टू 1 एंड वर इधर आंगे डू पढ़ அப்புறம் நாம பண்ண x2 ஸ்கொயர் டிவைடட் பை 32 ஸ்கொயர் இப்போ நீங்க சிம்பிளா டைரக்டாவே போடலாம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெப்ப கம்மி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க x2 ஸ்கொயர் இங்க வந்து போய்டும் அப்ப நாம பண்ண 1 + 100 ஸ்கொயர் டிவைடட் பை 44 ஸ்கொயர் னு வரும் இப்போ இந்த 30 வந்து கிராஸ் ஆயிடும் அப்ப நாம 30 ஸ்கொயர் அப்படி சொல்லி வரும் சரியா இப்போ இந்த நீங்க கிராஸ் பண்ணிக்கங்க அப்ப நாம வர x2 ஸ்கொயர் = 30 ஸ்கொயர் கிராஸ் பண்ணிட்டா டிவைடட் பை என்ன வரும் 44 ஸ்கொயர் இங்க நாம வரும் கிராஸ் பண்ணுங்க அப்பனா வரும் 44 ஸ்கொயர் + 100 ஸ்கொயர் அப்படி வரும் சரி இப்போ இதிலிருந்து நீங்க என்ன செய்றீங்க அப்படினு சொன்னீங்கன்னா x2 ஸ்கொயர் ரூட் எடுங்க
x2 equal to உங்களுக்கு என்ன வரும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 30/44 into இதுக்கு நீங்க ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அதோட ஆன்சர் என்ன வரும் அப்படினா 109.25 அப்படி சொல்லி வரும் சரியா இத நீங்க மைண்ட்ல வெச்சுக்கங்க இப்போ இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க இத கட் பண்ணி நீங்க ரிடூஸ் பண்ணீங்க அப்படி சொன்னா அதோட ஆன்சர் என்ன வரும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 74.45 வரும் சரி இதான் உங்களுடைய பாட்டத்தோட ரேடியஸா இருக்கு இப்போ நமக்கு தேவை வந்து என்னது டயாமீட்டர் இப்போ டயாமீட்டர் வேணும்ன்றதுனால இப்போ டயாமீட்டர் வேணும் அப்படினா நாம என்ன பண்ணா 2x2 அப்படி போடுறோம் அப்ப 74.45 தானே இது என்ன சரி கோலம் மட்டும் பாருங்க அப்ப என்ன வரும் 10 ரிமைனிங் 1 8 plus 1 9 வரும் 8 இங்க என்ன வரும் பாருங்க 14 சரியா சோ இதான் நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கங்க 10 ரிமைனிங் 1 8 plus 1 9 வந்துரும் 8 14 வந்துரும் அப்ப அதோட ஆன்சர் என்ன வந்துது 148.90 வரும் இது வந்து பாட்டம் இது பாட்டத்தோட டயாமீட்டர் சூப்பரா முடிச்சிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை